அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள் பிளாக்ஸ்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு. நமக்கு சுக்கரவசியம் ஏற்பட்டு எதிர்பாராத பணவரவை பெற்று தரக்கூடிய சுக்கர பகவான் வழிபாடு எப்படி செய்வது, எந்த நேரத்தில் எந்த நாளில் செய்வது, இதன் மூலமாக நமக்கு செல்வ வளம் பெருகும். இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய சரியான நேரம் என்ன, பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெய்வீக எண்ணங்கள் பிளாக்ஸை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத பணம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றது எல்லோருக்கும் ஆசையாக இருக்கும். யார்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாத சூழ்நிலை நமக்கு ஏற்பட வேண்டும். அடமானம் வைத்த நகை திரும்ப வரணும். இதற்கு எல்லாமே நமக்கு தேவை பணம்தான். பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய, செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வழிபாடு சுக்கர பகவான் வழிபாடு. சுக்கர திசை ஒருத்தருக்கு இருந்தாலே போதும், கண்டிப்பாக அவர்களிடம் பணவரவு அதிகமாக இருக்கும். சரி, இந்த சுக்கர திசையை நமக்கு எப்படி வலுப்படுத்துவது, நம்ம கிட்டேயே இருக்குங்க, அதை சரியான முறையில எப்படி நீங்க வலுப்படுத்துனீங்கன்னா சுக்கர பகவான் நம்ம கிட்ட நிரந்தரமா அவருடைய ஆதிக்கத்தை செலுத்துவார் அப்படின்றத இப்பொழுது பார்த்துடலாம். வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும் பொழுது ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. அவருக்குடைய நாமத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமி சுக்கர பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள், அதனால சுக்கர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு பண்ணணும். நம்முடைய இடது கையில எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கட்டை விரலுக்கு இருக்கக்கூடிய அந்த மேடு பகுதியை வந்து என்ன சொல்லுவோம்னா சுக்கரமேடு அப்படின்னு சொல்லுவோம். இடது கை கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதியை சுக்கரமேடுன்னு சொல்லுவோம். இந்த இடத்தை நம்ம சரியாக ஆக்டிவ் பண்ணாலே போதும், சுக்கரமேட்டில் எப்பொழுதுமே நமக்கு சுக்கர பகவான் ஆதிக்கம் இருக்கும். எப்பொழுதும் இந்த இடத்துல வாசம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சுக்கரமேடு பகுதியில இதுல எப்பொழுதும் பன்னீர் ரோஜா அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் அதை தடவுங்க. இப்படி நீங்க வாசம் வரக்கூடிய இடமாக இதை வைத்து கொண்டால் நமக்கு சுக்கரவசியம் ஏற்படும். அப்படி இல்லைன்னா நெய், நல்ல பசு நெய்ய அடிக்கடி இந்த சுக்கரமேட்டுல நீங்க தடவி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி நீங்க தடவி விட்டுட்டு அந்த சுக்கரமேட்டில் கையை வைத்து ஓம் சுக்கராய நமக, ஓம் சுக்கராய நமக, ஓம் சுக்கராய நமக 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி சுக்கர பகவானை வழிபாடு செய்யுங்க. இப்படி நீங்க சுக்கரமேட்டை ஆக்டிவ் செய்தாலே கண்டிப்பா நமக்கு பணம் வந்துடும். முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க, நிச்சயமா உங்களுக்கு பணம் தானாக தேடி வரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி, இந்த விஷயங்களை எப்பொழுது நம்ம பண்ணணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு எண் வந்து நான் எழுத சொன்னேன், அந்த எண் என்ன அப்படின்றத இப்ப பார்த்துடலாம். அதாவது ஒரு நம்பர் எழுத சொன்னேன், 2, 4, 2, 4, இது வந்து கூட்டுத்தொகை 6 வரும். இது சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு எண். ஏமா 6 நம்ம டைரக்டா எழுதக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். 2 அப்படின்ற எண்ணுக்கும் ஒரு பவர் இருக்கு, வைப்ரேஷன் இருக்கு. 4 அப்படின்ற ஒரு எண்ணிற்கும் ஒரு பவர், ஒரு வைப்ரேஷன் இருக்கு. இது இரண்டையும் ஒன்று சேர்த்து இங்கே எழுதும் பொழுது நமக்கு சுக்கர பகவானுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய சுக்கரமேடும் இதன் மூலமாக வலுப்பெறும். பிரம்ம முகூர்த்த நேரத்தை தினமும் காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல சுக்கரமேட்டில் கை வைத்து இந்த மாதிரி நீங்க செய்யுங்க. இதுல இந்த 2, 4 அப்படின்ற எண்ணையும் நீங்க எழுதுங்க தினமும் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல. வறுமை அப்படின்றது நீங்கும், செல்வ வளம் சேரும். நம்பிக்கை இருக்கிறவங்க இதை முயற்சி செய்து பாருங்க. சுக்கர பகவானை வசியம் செய்யக்கூடிய பரிகாரம் தேவைப்படுறவங்க இதை முயற்சி செய்தால், இதற்கு நமக்கு பணம் காசு செலவழிக்க போறது இல்லை. நம்பிக்கையோட நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்க முயற்சி செய்தாலே நல்ல பலன்கள் உங்களுக்கு கட்டாயமாக வந்து சேரும். வாழ்க வளமுடன், உங்களுக்கு செல்வ வளம் சேருவது உறுதி. இதனுடன் சேர்த்து உங்களுடைய உழைப்பையும் முயற்சியும் தந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த இடத்தில் மகாலட்சுமி தாயாருடைய ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள் விளாக்ஸ்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்கு. நம்முடைய தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனல்லையும் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவலை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அதையும் பார்த்து பயன்பெறுங்கள்.
இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.